ఉపవీతినముద్వంద్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం కృదండహస్తం శరణాగత స్వాప్తవాగమేడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మద్గురు పరంపరాయే నమః. இந்த உபயலிங்காதி கிரணம் இப்ப சேவிக்க போறோம். 15 சூத்திரமா இருக்குன்னு சொன்னோம். நஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி அப்படின்னு முதல் சூத்திரம். இதுல உபயலிங்கம் அப்படின்னு இருக்கு. அந்த உபயலிங்கம்ன்றதுக்கு தான் அர்த்தம் ஹயப்பத்தினிக்கு கல்யாணிக தானத்தம் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த உபயலிங்கம்ன்ற பதம் இதுல இருக்கிறதுனால உபயலிங்காதிகரணம். இந்த ஹேயப்பிரச்சனைய கல்யாணத்துவ ரூப உபயலிங்கத்துவத்தை சாதிக்கிறதுனால இதுக்கு உபயலிங்காதிகரணம்னு பேரு. அந்த மாதிரி இந்த பாதத்துக்கும் இந்த அதிகரணம் தான் பிரதானமானதுன்றதுனால இந்த உபயலிங்க பாதம்னு இதுக்கு பேரு. இங்க சந்தேகம், கிம் ஜீவசிய இவ தத அந்தர்யாமினஹ பரஸ்ய பிரம்மணோபி ஜாகராதி ஸ்தான பிரயுக்த தோஷா சம்பவந்தி உத நேதி சம்சய. இப்ப போன பாதம் மூணாத்தியாய முதல் பாதத்துல ஜீவன் விழிச்சுன்னு இருக்கு, ஜாகரண திசையில தோஷம் இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி சொப்பன தசை, சுஷுப்தி தசை, மூர்ச்ச தசை, இந்த மூணு நிலைகள்லையும் தோஷம் இருக்கு. ஏன்னா அவளுடைய கர்மாதீனமா வருது இதெல்லாம் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ அந்த நிலைகள்லாம் எம்பெருமானுக்கு உண்டா இல்லையா, ஏன் அத மாதிரி கேட்கணும் அப்படின்னாக்க, நீங்களே சொல்லியிருக்கீங்கோ பகவான் வந்து அந்தரியாமியா எழுந்துருடையிருக்கான். சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளும் உள்ள அவன் அவன் உள்ள வந்து அந்தரியாமி எழுந்திருக்கானு இல்லையோ, ஆகையினால இது தூங்கச்சு அவனும் தூங்குறான். இது சம்பிரதாயத்துல சில விஷயங்கள் சொல்றோம். சாப்பிட்டையா அப்படின்னு கேட்கறது இல்லை, பெருமாள் அந்தரியாமி ஆராதனை ஆயிடுத்தா அப்படின்னு தான் கேட்கணும். அனுயாகம் ஆயிடுத்தா, பெருமாள் அந்தரியாமி ஆராதனை ஆயிடுத்தா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா தூங்கிட்டியா அப்படின்னு கூட கேட்கக்கூடாது, பெருமாள் நித்திர எழுந்துள்ளா அப்படின்னு கேட்கணும். அதாவது இந்த உடம்புல நாம இருக்கோம், நமக்கு பசி எடுத்தா கூட அந்தரியாமிக்குதான் அங்க பசி அப்படின்னு தான் சொல்லணும். சுவாமி திருவடி வாரத்துல ஆப்பிள் பழத்தை போய் சமர்ப்பிச்சோம் அடியனுடைய சிநேகிதனும் அடியனும். சுவாமி வந்து அப்ப சாய்ச்சாரு, இங்க பெருமாள் அம்சையறது இல்லையே, எதுக்கு இதை வாங்கிட்டு வரீங்கோ அப்படின்னு கேட்டாச்சு. இதுதான் பெரியவாருடைய விவகாரம். இப்ப என்ன அது, நமக்கு பசி எடுத்ததுன்னா உள்ள அந்தரியாமிக்கு பசி எடுத்த மாதிரி அர்த்தம். அதனால பெருமாள் அம்சேந்தியா எடுத்தா பெருமாளுக்கு அம்சே திருவுள்ள வகுப்பு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்தரியாமி ஆராதனை ஆயிடுத்தான்னு கேட்கணும். இப்படிதானே நீங்க கேக்குறீங்கோ. அதனால இப்ப வந்து தூங்கிறது அப்படின்றது கூட பசி எடுக்கிற உள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு தான் பசின்றதுனால பெருமாளுக்கு ஆராதனம் அப்படின்னு சொல்றோம். அதனால பெருமாளுக்கு திருவுள்ளம் தானே சொல்றோம். அந்த மாதிரி தூக்கமோ அல்லது சொப்னமோ இத மாதிரி மூச்சையோ அது அவனுக்கு வரட்டுமே. இது எப்படி பசி முதலானவைகள்லாம் பகவானுக்கு இருக்கிற மாதிரி சென்றதுன்னு பெருமாளுக்கு திருவுள்ளம் நாம சொல்றோம். நம்ம ஆசைப்படுறத பெருமாளுக்கு திருவுள்ளம்னு சொல்றோம். அந்தரியாமி ஆசைப்படுறான்னு அந்த மாதிரி இருந்து எழுந்துட்டு போட்டவே. இந்த மாதிரி நாலு நிலைகள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட அந்தரியாமியான பகவானுக்கு இருந்தா என்ன தப்பு, அதனால அவைகள் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம். அதற்கு பதில் பூர்வபக்ஷி, யகா பிருத்திவியாம் திஷ்டன், யகா ஆத்மனு திஷ்டன், யகா சக்ஷுஷு திஷ்டன், யோ ரேபசி திஷ்டன், பிருத்திவியில எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அந்தரியாமியாக, ஜீவாத்மாவிடத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், இந்திரியத்துல எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். சொல்ல போனா யோ ரேபசி திஷ்டன்,
ரேதஸ் புருஷன் தன்னுடைய வீரியத்தை சரி கிட்ட கொடுக்கிறான். அந்த வீரியம் இருக்கே அது ரேதஸ்ன்னு பேர். அதுலயும் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான். இது நாம சொல்ல உபனிஷத் சொல்றது. அதனால இத்தியாதினா ஜீவசியேவ, ஜீவனுக்கு எப்படி இந்த மாதிரி நிலைகள்லாம் வருதோ அந்த மாதிரி சர்வாவஸ்தாவஸ்தி வசனம் வசனாத்து எல்லா நிலைகளையும் எம்பெருமான் இருக்கான்னு அர்த்தம். அதாவது பிருத்திவி, பிருத்திவியில அங்க அதிஷ்டான தேவதை ஒண்ணு இருக்கு. அந்த பிருத்திவிக்கு அபிமான தேவதை, அந்த தேவதைக்கு அந்தரியாமி எம்பெருமான். ஜீவன் ஜீவனுக்கு இடத்துலயும் அந்தரியாமையா இருக்கான். ஜீவனுக்கு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியக்கு ஒரு அபிமான தேவதை இருக்கான், அதுக்கும் எம்பெருமான் அந்தரியாமி. நாம சாப்பிடுற தானியங்கள் அது ரேதஸ்ஸா மாறுறது. அந்த ரேதஸ் அதுல அந்த ரேதஸ்ல வந்து இந்த ஜீவன் இருக்கானு இல்லையோ, அந்த ஜீவனுக்கும் அந்த ரேதஸ்லயும் அந்தரியாமியா எம்பெருமான் இருக்கான். அதனால நாம எந்த எந்த நிலைகள்லாம் எடுத்துக்கிறோமோ அந்தந்த நிலைகள்ல எம்பெருமான் வந்து அந்தரியாமியா இருக்கான்னு உபனிஷத்தான் சொல்றது. உபனிஷத்துக்களே இப்படி சொல்றதுனால அந்தரியாமித்துவம் சித்தம். அந்தரியாமித்துவம் சித்தம் சொல்லிட்டாக்க அந்தந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய தோஷங்களும் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால சர்வாவஸ்தாவஸ்திதி வசனாத் அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு இருக்கு. இல்லை இல்லை, நாம இந்த உடம்புல இருக்கிறதுன்றது கர்மாவனால இருக்கும். எம்பெருமான் ஸ்வசங்கல்பகம், பகவான் அவன் சங்கல்பிச்சு உள்ளதனால் நமக்கு கர்ம விஷயத்தினால, அவனுக்கு கர்ம விஷயத்தம் இல்லை, அவன் சங்கல்பத்தினால தானே எழுந்துள்ளான், அதனால அவனுக்கு தோஷம் வராதே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம், சந்த தோட்டி இஷ்டப்பட்டு வந்தா கூட பூய சோனிதாதி மஜ்ஜனம். பூய அப்படின்னா யாருக்குமே பிடிக்காத அந்த சீழ் வருதுன்னு சொல்றா பாருங்க, காலில் கட்டி வந்துடுறது, கையில கட்டி வருது, அதுல சீழ் வழியறதுன்னு போகும். அதுல வந்து ஒருத்தன் நிறைய ஒரு சீழ் இருக்குதான், அதுல ஒருத்த விழுந்துட்டாக்கா யாருக்கா பிடிக்குமா? அது தானா விழுந்தாலும் சரி, இஷ்டப்பட்டு விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, அது யாருக்கும் பிடிக்காதே. அத மாதிரி ரத்தம், ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு, ரத்தத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த ரத்தமாகிற ஒரு பல்லா இருக்கு, அந்த ரத்தத்துல ஒருத்தன் விழுந்துட்டான். அந்த மாதிரி ஒருத்த சாக்கடையில விழலாம். இத மாதிரி பூய சோனிதாதி மஜ்ஜனம், அதுல விழுந்து அப்படியே அமிழ்ந்துடுறான். அப்படி அமிழ்ந்து போயிட்டான்னாக்க அவன் இஷ்டப்பட்டு விழுந்தா என்ன, அல்லது தவறி விழுந்தா என்ன, அபுருஷார்த்தையவ அது பிடிக்காது தானே, தோஷம்தான் அது. அபுருஷார்த்த ஏவேதி சர்வே தோஷாக சம்பவந்தி. இங்க கர்ம விஷயத்துவம் அகர்ம விஷயத்துவம் எல்லாம் இல்லை. ஒரு ஆத்துல நாம தங்கியிருப்போம், அந்த ஆத்துல மழை பெய்யறது, அவனுக்கு அது வீடு, அவன் மழை பெஞ்சு ஒழுகினா கூட அவனுக்கு வருது, நான் இஷ்டப்பட்டு உள்ள போயிருக்கேன், எனக்கு மழை சொட்டாதுன்னு சொல்ல முடியுமாண்ணா. அத மாதிரி எம்பெருமான் உள்ள வந்தான்னாக்க அவனுக்கும் அந்த தோஷம் வரத்தான் வரும். அதனால அந்தரியாமியா இருக்கிறதுனால எப்படி ஒரு ஜீவனுக்கு இந்த நாலு நிலைகள் இருக்கு, நாலு நிலைகளுடைய தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு இருக்கு அப்படின்னுட்டு சம்பவம் தீதி பூர்வபக்ஷ, பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தம் சாதிக்கிறார். நாங்க வந்து இத ஸ்ருதிய கொண்டுதான் அந்தரியாமித்தத்தை நீ சொன்ன, ஸ்ருதி அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க சொன்னோம். அதை வச்சுதான் நீ கேட்ட. அதே ஸ்ருதிதான் இந்த பரமாத்மாவுக்கு தோஷமே அற்றவன் அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் தோஷமற்றவன், அவன் உள்ள இருந்தான்ன வெளியில இருந்தான், அவனுக்கு தோஷமே எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்ருதி வந்து ஸ்பஷ்டமா சொல்றது. ஒரு ஸ்ருதி அந்தரியாமித்துவத்தை சொல்லிட்டு இன்னொரு ஸ்ருதி தோஷமற்ற தன்மையை சொல்றது.
இப்படி ரெண்டு இருக்கிறதுனால அவன் இஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஜீவனுக்கோ வஸ்துக்களுக்கோ அந்தர்யாமியா இருந்தாலும் அவனுக்கு எந்த தோஷமும் வராது அப்படின்னு தான் சித்திக்கிறது. எங்க இருக்கு அபகத பாத்மா விதரகா விமுத்தியு அப்படின்லாம் இருக்கு. அபகத பாத்மான்னாக்க பாபங்கள்ல இருந்து விடுபட்டவன் பொதுவா அர்த்தம் வரும், அந்த அர்த்தம் இல்ல. அபகத பாத்மான்றதுக்கு உபனிஷத் பாஷகர் ரொம்ப விசாரம் பண்ணி தோஷ பிரதிபடத்துவம் அப்படின்னு சாதிச்சிருக்கிறார். நமக்கு தோஷம் வர்றதுன்னு வச்சுக்கோங்க, அதை எதிர்க்கிறது. நாவல் பார்க்க அமனியா சுவாமி எழுதின, ஒருத்தர் தப்பு பண்றார், தப்பு பண்றதுன்றது தவறு, சாஸ்திர விருத்தமாக தப்பு பண்ணக்கூடாது. சாஸ்திர விருத்தமாக தப்பு பண்ணக்கூடாதுன்றது பொதுவா எல்லாருக்கும் உண்டு. ஆனா கௌதமர் என்ன பண்ண, சூத்திரம் பண்ற கௌதம மகரிஷி, வேதோக்கிலோ தர்ம மூலம் தத்விதாந்த ஸ்மிருதி சீலே அப்படின்னு சொன்னார். வேதம் முழுக்க தர்மத்துக்கு மூலமா இருக்கு. தத்விதாந்த ஸ்மிருதி சீலே, அத அறிந்த வாளுக்கு ஸ்மிருதியும் சீலம்னு ஆச்சாரம், இந்த ரெண்டும் அவளுக்கு பிரமாணமா இருக்குன்னு சொல்லிட்ட அதன் பிறகு சாகசந்து மகதாம் அப்படின்னு செஞ்சு கொடுத்தார். சாகசந்து மகதாம் அப்படின்னு சொன்னாக்க அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, இது கௌதமர் என்ன பண்ணாரா, அவர் அம்மா பிள்ளை, அவர் வந்து அவருடைய தொகப்பனார் வந்து கண்ணு தெரியாதவர், ஒரு காரியம் கிடையாது. ஆனால் வருஷா வருஷம் மழை பெய்யறது கூட நின்றுரும், ஆனால் வருஷா வருஷம் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படி இருந்துட்டு இருந்தார். அம்மாவுக்கு ரொம்ப வெறுப்பா போயிடுச்சு. அம்மா என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவார் கௌதமர். கௌதமரை கூட்ட அம்மா, இந்த மனுஷனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவரை தொலைச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ண, அப்பாவை கொல்லக்கூடாது இல்லையோ, அதனால நதியில தள்ளி விட்டுட்டார். நதியில அடிச்சுட்டு போயே போயிட்டார், சமுத்திரத்துல போயிட்டார். உண்மையிலே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சமுத்திரத்துல போய் நிம்மதியா சுகமா இருக்காருங்க, அங்க ஏதோ யாகம் நடக்கிறது, அந்த யாகத்துல போய் சேர்றார் அப்படின்லாம் கதை போறது. இப்ப இத நாவல் பாக்கம் அம்மையா சுவாமி அதை எழுதுற மகர்ஷிகள் சரித்திரம்ன்ற கதையில இது வந்து அவர் தள்ளிவிட்டார் உண்மை. ஆனால் இவா தப்பு பண்ணிட்டாரு, ஒரு தாயார் சொன்னதை கேட்டு தகப்பனார அபிசாரப்படுத்துறதோ, தகப்பனார்ட்ட அபிசாரப்படுறதோ, தகப்பனார் சொல்றதை கேட்டுட்டு தாயார்ட்ட அபிசாரப்படுறதோ, ரெண்டுமே தோஷம் தானே. பரசுராமரோ ஜமதக்கினியனுடைய வாக்கியத்தை கேட்டுட்டு ரேணுகாதேவியை கொண்டு விட்டார். இப்ப இத மாதிரி இருக்கே, இதெல்லாம் சரியா அப்படின்னாக்க, சாகசம் து மகதாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறவர். மகாத்மாக்களுக்கு அவ சாகசம் எல்லாம் பண்ணுவார். ஏன் அப்படின்னாக்க, அவனால எந்த தப்பு பண்ணினாலும் அதிலிருந்து பிராயச்சித்தம் பண்ணி மீண்டு வர முடியும், மீண்டு வர முடியும். ஆகையினால தேய பிரதிபடத்துவம் உணர்ந்து பாருங்க, நமக்கு தோஷம் வர்றதா இருந்ததுன்னாக்க அந்த தோஷத்தை நம்மளால எதிர்த்து நிக்க முடியும். தோஷத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடுற விஷயம் உடம்புக்கு ஒத்துக்கும் சில சமயத்துல, சில சமயத்துல ஒத்துக்காது. ஒத்துக்காதுன்றதுனால பயந்து பயந்து நம்ம சாப்பிடாம இருப்போம். ஆனால் சில பேர் என்ன ஆயிடும் அப்படின்னு தைரியமா சாப்பிடுறா, இஷ்டத்துக்கு சாப்பிடுறா. ஆனால் அவளால் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, அதுக்கு வேண்டிய இதை பண்ண முடியும், சிகிச்சையை பண்ணிக்க முடியும். அவளால் நிறைய நடப்பா, நிறைய விறுவிறுக்க வேலை செய்வா, இந்த மாதிரிலாம் பண்றதுனால எந்த கெடுதலும் அவளுக்கு வராது, அதை பண்றவா இருக்கா. அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஆபரேஷன் ஆகி மூணாவது மாசத்துல வண்டி ஓட்டுறவா இருக்கா, ஹார்ட் ஆபரேஷன் ஆச்சு. ஆனால் அடியனுக்கு 1.5 வருஷம் எடுத்தோம், இன்னி பிறகு தான் வண்டி எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, நமக்கு தைரியம் இல்லை. அதனால இது வந்து சாகசந்து மகதாம், இது சாதாரண மனுஷியாளுக்கே இது மாதிரி சாகசந்து மகதாம் அப்படின்றது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஹேயங்கிறது நெருங்கியே வர முடியாது, ஹேய கந்தமே வராது.
அந்த வாசனையே அவனுக்கு வராது, தொடவே முடியாது அவனை. அதனால அபகட பாப்பான்னு அங்க சொல்றதுக்கு உபநிடத் பாஷ்யக்காரர் ரொம்ப விசாரம் பண்ணி சாதிச்சிருக்கார். ஆகையினால அபகட பாப்மா அப்படின்னாக்க ஹேய பிரதிபடத்துவம், அந்த ஹேய பிரதிபடத்துவம் கிம் ரூபம் எப்படி இருக்கும்னாக்க, தனக்கு ஹேயம் வந்தா கூட அவனால் அது நிரசனம் பண்ண முடியும். சுதப்பிரகாசிகள் ஒரு கேள்வி கேட்டுருக்கார், தப்பு இது இந்த அதிகரணத்துல இல்ல வேற அதிகரணத்துல, தப்பு பண்ணியும் அவனை தொடாதுன்னு சொல்றியா, தப்பு பண்ணாட்டாலும் தொடாதா, தப்பு பண்ணியும் தொடாதா? தப்பு பண்ணாட்டா தொடாதுன்னா அது எல்லாருக்கும் தான் சகஜம். நாம் யாருமே தப்பு பண்ணவே வச்சுக்கோங்க, நமக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனா தப்பு பண்ணியும் தொடாது அப்படின்னாதான் சுவரத்து, அது எந்திரமானக்கு இருக்கு. பகவான் எந்த தப்பும் பண்ணல, அவன் பண்றதே தப்பே கிடையாது. ஆனா லோகத்துல நம்ம எது தப்புன்னு சொல்றோமோ அத பகவான் அதை அனுஷ்டிச்சுருக்கான். அதனால மகாபாரத யுத்தம் நடக்கிறது, அதுல எத்தனையோ தவறுகள் நடந்தது. அதனால பகவான் பொறுப்பேற்றுக்கிறான், அவனுடைய அதீனத்தினாலதான் அது எல்லாமே நடந்தது. அதனால எதுவுமே தவறு அல்ல, அவன் பண்ணச்ச அவன் பண்ணச்ச எதுவும் தப்பு இல்லை. காரணம் என்ன, அவனுடைய சொத்தை அவன் உபயோகப்படுத்திக்கிறான், அதுல என்ன தப்பு? அது கொள்றதோ அல்லது ரட்சிக்கிறதோ எல்லாம் அவன் அதிகம், அவனுக்கு தெரியும் யாரை என்ன பண்ணணும், யாருக்கு எப்படி இது பண்ணணும், எல்லாம் அவனுக்கு தெரியுது. அதனால அவன் பண்றான். அதே மாதிரி அங்க யாதாபதியத்துல சுவாமி சாதிக்கிறார் நாலாவது தர்க்கத்துல, இவர் வந்து பிரமாள் அங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பொம்பளைகள் பரியந்தம் அத்தனை பேரோடையும் சேர்ந்திருக்க, ஆனால் பரீட்சித் மகாராஜனை காப்பாத்துச்ச சுத்த பிரம்மச்சாரி யார் தொடுறாளோ அவள் தொடுறான்னாக எழுந்துருவான்றா. அப்ப வேற யாரும் தைரியம் வரல, ஆனால் பகவான் வந்து அந்த குழந்தைய தடவி கொடுக்கிறார் பரீட்சித் மகாராஜனை, உடனே குழந்தை எழுந்துடுறது, கறிக்கட்டே அந்த குழந்தை எழுந்துடுறது. அதனால பரீட்சித் மகாராஜனை காப்பாத்தினர் பிரமாள். எப்படி பிரம்மச்சாரி ஆனார்னாக்கா அதுதான் சுத்தாத்மா, அவருக்கு தோஷமே கிடையாது, அவன் சரீரத்தை அவன் தொட்டுக்கிறான். அதனால ஹேய பிரதிபடத்துவம்னு ஒண்ணு இருக்கு, இதான் அபகட பாப்மத்துவம். அது எந்த தவறு பண்ணினாலும் தவறே இல்லை, அவனால அதை நிரசனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சக்தி உடையவன் அவன். இப்படி அபகடவாத்மா ஜிரோ மிருத்யு விசோகான்னு சொல்லி அவனுடைய தோஷமற்ற தன்மைய ஸ்பஷ்டமா காமிக்கிறது. அந்த நியமித்துவத்தை காமிச்சின காமித்த ஸ்ருதியே தோஷமற்ற தன்மையையும் காமிக்கிறது. நிரவத்தியம் நிரஞ்சனம் அவத்தியம் தோஷம், நிரவத்தியம் தோஷமற்றது, அஞ்சனம் ஒட்டிக்கிறது, நிரஞ்சனம் ஒட்டுதலே கிடையாது. அவனுக்கு எதுலையுமே ஒட்டுதல் கிடையாது, எதுவுமே ஒட்டுதல் இல்லை. அதனாலதான் சத்திய காமக சத்திய சங்கல்பக, அவனுடைய காமங்கள் அத்தனையும் சத்தியமானவைகள், நம்மளதெல்லாம் நீச்சமானவைகள். விஷய சுகத்துலதான் அவனுடைய காமம் போயின்னு இருக்கு. அவனுக்கு விஷய சுகம் எதுக்கு தேவை? எதுவுமே அவனுக்கு விஷய சுகம் தேவையில்லை அவனுக்கு. அப்படிப்பட்டவன் சத்திய காமன், சத்திய சங்கல்பன், அப்பிரதிகத சங்கல்பன். கர்ம விஷயனா இருந்தான்னாக்கா நாம எதை நினைச்சாலும் எதையுமே நம்மளால அனுப்பிக்கவே முடியாது, எல்லாம் நம்மளை தள்ளி விட்டுடும். ஆனா எம்பெருமான் எதை நினைக்கிறானோ அதை நடத்திடுவான்னு எத்தனையோ இடத்துல பார்த்துருப்போம். சத்திய சங்கல்பா அது மாதிரி சர்வஜ சர்வவித்து எப்பொழுதும் எம்பெருமான் சர்வஜனாக இருக்கிறான். சர்வவித்து அனைத்தையும் அறிந்தவன். இது ரெண்டு அர்த்தம்லாம் இருக்கு, ஏற்கனவே சொல்றோம். அதெல்லாம் சர்வஜன் அப்படின்னாக்க சமஷ்டி சிருஷ்டி வேத்தா, சர்வவித்துனாக்க வெற்றி சிருஷ்டியை அறிந்தவன், சமஷ்டி சிருஷ்டியை அறிந்தவன், வெற்றி சிருஷ்டியை அறிந்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றிருக்க. ஆனால் சுதப்பிரகாசிகள் ஒரு இடத்துல சர்வஜன் அப்படின்னாக்க அனைத்தையும் அறிந்தவன் மட்டும், சர்வவித்துனாக்க அவாப்த சமஸ்த காமன் அனைத்தையும் அடைந்தவன் அப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் சொல்றாங்க. எஸ் சர்வஜன் சர்வவித்து. அதே மாதிரி பிரமாளே சொல்ற யோமாம் அஜம் அனாதிஞ்ச வேத்திய லோகமஹேஸ்வரம் அப்படின்னுட்டு, அஜம் அனாதிம் லோகமஹேஸ்வரம். இந்த அஜம் அனாதிங்கிறது ஜீவனுக்குள்ளதான் இருக்கு, ஆனா லோகமகேஸ்வரன்றது அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அனைத்து லோகத்துக்கும் சர்வேஸ்வரனா இருக்கிறதுன்றது, அதுல கூட
சர்வேஸ்வரனா இருக்கிறதுன்றது காரணம் என்னன்னாக்க, சர்வேஸ்வரேஸ்வரியான எம்பெருமாட்டிய உடையதுனால அப்படின்னு தாத்பரிய சிந்திரிகள் சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால தாத்பரிய சிந்திரிகள் அப்படி சொல்றாரு, பிராட்டியோட சேர்ந்திருந்தாலும் ஆரம்பத்திலேயே அவதாரியனையே தாத்பரிய சிந்திரிகள் சுவாமி சாதிக்கிறார். எம்பெருமானாருடைய திருவுள்ளம் அவன் சர்வேஸ்வரனா இருக்கான்னா அது காரணம் சர்வேஸ்வரேஸ்வரியா இவோ இருக்கிறதுனாலதான், அப்படிப்பட்ட இவோ அவனுக்கு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதனால அந்த லோகமகேஸ்வரனா இருக்கிறது எம்பெருமானுக்கு ஒண்டிதான் வரும். அது அந்த மாதிரி பரஸ்பரானாம் சகலானயத்ர கிளேசாதய சந்தி பராபரேஷே பராணாம் பரஹ. லோகத்துல உசந்தவன்லாம் யார் சொல்றோமோ அவளை காட்டிலும் உசந்தவன் இவன். அவனிடத்துல கிளேசாதையா ந சந்தி, கிளேசாதையா கிளேசம் முதலான ஹேயங்கள் ஹேய குணங்கள். கிளேசம்னா கஷ்டம் அர்த்தம், உடம்பு உடம்பு கஷ்டம், மனசு கஷ்டம், இந்திரிய கஷ்டம், அந்த மாதிரி பண கஷ்டம் எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி எந்த கஷ்டங்களும் அவனுக்கு கிடையாது. காரணம் என்ன தெரியுமோ, அவன் பராவரேஷன், பரதத்துவம் அவரதத்துவம் எல்லாத்துக்கும் அவன் ஈஸ்வரன். அவன் சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் ஈசனம் பண்றான், ஆள்கிறான். மற்றபடி வேற ஒண்ணுமே அவனுக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னுட்டு ஸ்ருதிகளும் சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது. பகவான் தானே அதை சொல்லிட்டான்னு, அதனால எல்லா விதத்திலையும் எம்பெருமானுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. அந்த மாதிரி கல்யாண குணாகரத்துவம் இருக்குது. அது இதுல வந்து நிரவஜம் நிரஞ்சனம் அது பரியந்தம் ஹேய பிரத்தனைகத்துவம் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் சர்வஜத்துவம் சர்வவித்வம் இவைகள்லாம் இந்த இதை சொல்றது, கல்யாண குணாகரத்துவத்தை சொல்றது. அது அது மாதிரி கிளேசாதய சந்தி, கிளேசாதயன்றதுனால ஹேயம் அவைகள் ந சந்தி, பராவரேசன் சொல்றதுனால இது அது கல்யாண குணாகரத்துவம். அந்த மாதிரி இங்க எடுத்துக்கணும் அது. அதனால அஜம் அனாதின்றதுனால திறப்பில்லை இறப்பில்லை, அதனால எப்பொழுதும் அனாதியாகவே இருந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால ஹேய பிரத்தனைகத்துவம். லோக மகேஸ்வரம் அப்படின்னு சொன்னதுனால கல்யாணிகதானத்துவம். இந்த மாதிரி பகவானுக்கு ஹேய பிரத்தனைக கல்யாணிகதானத்துவன்றது சர்வாத்மனா வியாபிச்சிருக்கு, அது எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருக்குன்றதுனால அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால உபயலிங்கமாகவே எழுந்துள்ளிருக்கிறான். அதனால அவனுக்கு இந்த ஜீவனுக்கு ஜாகிரத அவஸ்தா அதுல தோஷங்கள், சொப்னாவஸ்தா அதுல தோஷங்கள், சுஷுப்தி அவஸ்தா அதுல தோஷங்கள், அந்த மாதிரி மூர்ச்சா அவஸ்தா அதுல தோஷங்கள், இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு அந்தரியாமியா பரமாத்மா இருக்கிறதுனால அவனுக்கு வறுமை என்ன வரவே வராது. எந்த ஸ்ருதி அந்தரியாமித்வத்தை அழகா போதிச்சதோ அதே ஸ்ருதி எம்பெருமானுக்கு தோஷமற்ற தன்மையும் சொல்லி கல்யாணிக தானத்துவத்தையும் சொல்லிடுத்தோ, ஆகையினால அதெல்லாம் இல்லை அப்படின்னு இங்க சொல்றது. இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிபியா, இது முதலான ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன இவைகளினால நிரப்த நிகில தோஷ கந்த கந்ததா, நிகில நிரஸ்த நிகில தோஷ கந்ததா, அனைத்து தோஷ வாசனை கூட கிடையாது, எல்லாம் நிரசிக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அத மாதிரி சார்வஜ்ய சத்தியசங்கல்பத்வாதி சார்வஜ்யத்துவம் சர்வஜ்யத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் முதலானவைகள்லாம் இந்த ரெண்டு உபய லட்சண லட்சணம்னா சுரூபம்னு அர்த்தம். இந்த ரெண்டும் தான் அவனுக்கு சுரூபமா இருக்குது. சில பேர் ஹய பிரச்சனைகளா இருப்பா, ஆனா கல்யாணிக்கு தானத்தம் இருக்காது, கெட்டது இருக்காது, உபகாரமும் கிடையாது அபகாரமும் கிடையாது. அபகாரம் இல்லாமல் இருந்தா போறாது, உபகாரம் பண்ணணுமே. அந்த மாதிரி கெட்டது இல்லைன்னு சொன்னா போறாது, நல்லதும் இருக்கணும். நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சில பேருக்கு, அத மாதிரி இல்லை, கெட்டதே கிடையாது நல்லதே உள்ளது அப்படின்னு வச்சுக்கணும். அதனால
உபயலக்ஷண சுரூப அவகதேகி. இந்த ரெண்டு அடையாளங்களோட கூடினவன் எம்பெருமான். அதனால பரஸ்ய பிரம்மணஹ, பரமாத்மாவுக்கு பரபிரம்மத்துக்கு சர்வத்திர அந்தர்யாமிதையா அவஸ்திதாபி, எல்லா இடத்திலையும் பிருத்திவியாம் திஷ்டன்னு, ஆத்மன திஷ்டன்னு, சக்ஷு திஷ்டன்னு, லேச திஷ்டன்னு, எதை வேணாலும் நீ சொல்லிக்கோ, எதுல அந்தர்யாமியா இருந்தாலும் அவஸ்திதாபி ந தோஷகந்த சம்பவதி, தோஷத்தினுடைய வாசனை கூட அவனுக்கு வராது. அப்பிது சர்வ நியமன ரூப லீலாரசையன லீலைகள், லீலையாகிற ஒரு ரசத்தை அனுபவிக்கிறான் அவன், லீலையாகிற ரசத்தை தான் அனுபவிக்கிறான். நமக்குள்ள எழுந்துள்ள இருக்கான், நமக்குள்ள எழுந்துள்ள இருந்துட்டு அவன் ஆனந்தமா லீலாரசத்தை அனுபவிக்கிறான். குழந்தைகள் விளையாடுறது, குழந்தைகள் விளையாடுறது பார்த்து நாம எவ்வளவு சந்தோஷப்பட்டுறோம். அந்த மாதிரி நாமும் விளையாடுற, நம்ம கிட்ட அவன் விளையாடிட்டு இருக்கான், நம்மளுடைய நமக்கு குழந்தை விளையாடுறது நாம நினைச்சிட்டு இருக்கோம், குழந்தை விளையாடல, அது சீரியஸா காயம் பண்ணிட்டு இருக்குது. அதனால அது சீரியஸா பண்ணா கூட நம்ம விளையாட்டாதான் பாக்குறோம். அந்த மாதிரி நாமும் கர்ம வகிஷியாளா இருந்துட்டு எத்தனையோ நம்ம அனுபவிக்கிறோம், அது அத்தனையும் விளையாட்டா எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனால லீலாரசையவ, ஆகவே தோஷம் இல்லைன்னு அர்த்தம். இந்த முதல் சூத்திரத்துக்கு இப்ப வியாக்கியானம் பண்ற பாஷன் சாதிக்கிற அர்த்தம் சாய்க்கிறார். சூத்ரார்த்தஸ்து ந ஸ்தானதோபி பரஸ்ய, ஸ்தானதோபி பிருத்திவி ஆத்மாதிஷு அந்தர்யாமிதையா அவஸ்திதஸ்யாபி, ஸ்தானதோபி இருக்கிறவனுக்கு கூட இருந்தாலும் கூட, எப்படி அந்தர்யாமியா இருந்தாலும் கூட, எதுக்கு பிருத்திவி ஆத்மா முதலியவற்றிற்கு அந்தர்யாமியா எழுந்தருளி இருந்தாலும், பரஸ்ய பிரம்மணா அது பரபிரம்மம், அதுக்கு ஜீவசிய தத்ர அவஸ்திதஸ்ய அங்க இருக்கானே இந்த அச்சேதனமான உடம்புல இருக்கான், இதெல்லாம் அது இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஏ தோஷாக உக்தாக, இது பரியந்தும் தோஷங்கள்லாம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையோ, தோஷாக தேன சம்பவந்தி, அவைகள்லாம் சம்பவிக்காது. குதஹ ஏ அப்படின்னா, உபயலிங்கம் சர்வத்ரஹி, அவன் உபயலிங்கமா இருக்கான், ரெண்டு விதமான அடையாளங்களை உடையவனாக அவன் எழுந்துருளி இருக்கான், உபயலிங்கமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது உபயலிங்கம் சர்வத்ரஹி. ஹி அப்படின்னாக்க ஹேதௌ, காரணத்தை சொல்றது, ஏன் அவன் உபயோகமா இருக்கான் தெரியுமா அப்படின்னா, ஏன் அவனுக்கு தோஷம்னா ஒட்டாது தெரியுமா, எந்த தோஷமும் அவனுக்கு வராது. ஏன் அப்படின்னாக்க ஹி ஹேதௌ யதஹ சர்வத்ர ஸ்ருதி ஸ்மிருதிஷு, சர்வத்ர அனைத்து ஸ்ருதிகள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, எல்லா இடத்துலையும் நிரஸ்தனிக்கிற தோஷத்தை, அனைத்து தோஷங்களும் நிரஸ்தமா இருக்குது அவனிடத்தில், ஒரு தோஷம் கூட அவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி கல்யாண குணாத்மகத்த ரூப உபயலிங்கம், கல்யாண குணாத்மகத்துவம், கல்யாண குணாகரத்துவம் சொன்னோம் இல்லையோ, அதாவது கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவன் எழுந்துள்ள இருக்கிறதுனால அவனுக்கு இந்த ஜீவனுக்கு வர்ற தோஷங்கள்லாம் வரவே வராது, எதுவுமே அவனுக்கு வராது. ஜீவனுக்கு வருதுன்னாக்க அது காரணம் கர்ம விஷயத்துவம்னு சொல்லிட்டோம். கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அதெல்லாம் வருது. அதே பகவானுக்கு அது கிடையாது, பகவானுக்கு அது இல்லாததுனால அவனுக்கு எந்த தோஷமும் வராது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். உபயலட்சணம் பரம் பிரம்ம அவகதம், இந்த பரமாத்மாவானது உபயலிங்கமா இருக்கிறது, ரெண்டுத்தையும் சுரூபமா உடையது, ஹேப்ரத்னீகத்துவம் கல்யாணிகதானத்துவம் இது ரெண்டுத்தையுமே சுரூபமா உடையது, அப்படி உடையதா இருக்கிறதுனால அதுக்கு தோஷமே வராது. இப்படி தோஷமே வராதனால வந்து இந்த கேள்வியே சரியா,
கேள்வியே சரியில்லை. ஜீவனுக்கு வரா மாதிரி இவனுக்கு வருமா அப்படின்னு நீ கேட்டையே அது கிடையாது அப்படின்னு இங்க சாதிச்ச முக்ஷர். அதன் பேர்ல அடுத்த சூத்திரம் அவன் திருப்பி வேற கேள்வி கேட்கான். ஜீவன் வந்து இத மாதிரி உடம்பு எல்லாம் இருக்கான், அவனுக்கு தோஷம் இருக்கு கர்ம விஷயத்துவம், பரமாத்மாவுக்கு கர்ம விஷயத்துவம் இல்லை, அவனுக்கு தோஷங்களே ஒட்டாதுன்னு சுருதி சொல்றது அப்படியே நீ சொன்ன. இப்ப திருப்பி நான் கேக்குறேன், ஜீவன் கூட அவன் கூட வந்து அமிர்தன் அபகத பத்ம துவாயில அவனுக்கு இருக்கு. பிரஜாபதி வாக்கியத்துல ஏன் ஆத்மா அபகத ஆத்மா வஜ்ரோபத்தியுன்னு சொல்லி ஜீவனுக்கு கூட இந்த எட்டு குணங்கள் இருக்கு. அவனுக்கும் சத்தியசங்கல்பத்துவம் சத்தியகாமத்துவம் இருக்கு, ஹய பிரச்சனைகத்துவம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றதே ஜீவனுக்கு அது உண்டுன்னு சொல்றக்கோ இல்லையோ. அதனால அவனுக்கும் அவைகள் இருந்தா கூட இந்த அச்சேதனமான தேகத்துல இருக்கிறதுனால தேக பிரயுக்தமான இந்த தோஷங்கள்லாம் அவனுக்கு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதனால பரமாத்மாவுக்கு கூட அபகத பாத்மத்துவாதிகள் எல்லாம் இருக்குது. அதனால இருந்தா கூட இந்த ஆத்மாவுக்கு இந்த அச்சேதனங்களுக்கெல்லாம் பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கான். நாமும் இந்த உடம்புக்கு ஆத்மா இருக்கும், ஆத்மாவா இருக்கும், பரமாத்மா நமக்கும் இந்த உடம்புக்கும் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அபகத பாத்மத்துவாதிகள் ரெண்டு பேருக்கும் சமம். அதுல ஜீவனுக்கு அபகத பாத்மத்துவாதிகள் இருந்த போதிலும் இந்த உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால அவனுக்கு ஹேயமாறுதுன்றது இருக்குது. அவன் ஹேயம் துக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறான், அவனுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கு, தோஷங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரிதானே பரமாத்மாவும் அந்தர்யாமியா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அபகத பாத்மத்துவாதிகள் இருந்தா கூட அவனுக்கு தோஷம் வரணுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொல்ற, இது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இந்த அந்தர்யாமி ஸ்ருதி இருக்கோ இல்லையோ, அந்தர்யாமி ஸ்ருதின்றது ஏற்கனவே சொல்றோம், புத்தாளகர் கேட்கிறார், யாக்கியம் வைக்கிற சமாதானம் சொல்ற, அதுல சொல்லச்ச ஒவ்வொரு வாக்கியத்திலையும் என்ன சொல்றக்கு அப்படின்னாக்க, அதாவது ஒவ்வொரு பரியாயத்திலையும், அதாவது பிருத்திவியில இந்த எம்பெருமானவன் அந்தர்யாமியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உடனே அங்க என்ன மாதிரி சொல்லுவோம், கேசத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு இருக்கு. ஏஷா தே ஆத்மா, தோ இந்த பிருத்திவியில எவன் அந்தர்யாமியா இருக்கானோ அவன்தான் உனக்கு ஆத்மா. புத்தாளகரை பார்த்து யாக்கியம் சொல்ற, உனக்கு ஆத்மா, உனக்கு அந்தர்யாமி, அவன் தோஷமற்றவன் அமிர்தா அப்படின்னு சொல்றது. இப்போ பொதுவாக தோஷமற்றவன் சொன்னா போற, ஒரு வாட்டி சொன்னா போருமே, அதாவது அமிர்தன்னாக்கா மரணமற்றவன் அர்த்தம் பண்ணிக்கணும் பொதுவா. மிருதி அப்படின்னா மரணம், அமிர்தன் அப்படின்னா மரணமற்றவன் அர்த்தம். இப்ப மரணமற்றவன் சொல்றது குருவாடி சொன்னா போருமே, பிருத்திவியிலையோ அல்லது ஆத்மாவிலையோ ஏதாவது ஒரு இடத்துல அமிர்தன் அப்படின்னு சொன்னாலே போரும். அந்தர்யாமின்றது ஒவ்வொருத்தையும் சொல்லணும். ஏன்னாக்க ஒரு வஸ்து சொல்லிட்டு ஒரு வஸ்து சொல்லலைன்னாக்க அப்போ அந்த வஸ்துக்கு தான் அந்தர்யாமி, இன்னொரு வஸ்துக்கு அந்தர்யாமி இல்லையேன்னு ஆயிடும். ஆனால் அமிர்தன்றது மரணமற்றவன் அர்த்தம் பண்ணிண்டாக்க அப்ப என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி அது சொன்னாலே போரும் மரணமற்றவன்றது. ஆனால் இங்க ஒவ்வொரு பரியாயத்திலையும் எந்தெந்த வஸ்துக்கு எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறானோ அந்த ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஏகதா ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகான்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது. அப்படியானாக்க ஒவ்வொரு வாட்டியும் மரணமற்றவன் மரணமற்றவன் சொல்றதுல பிரயோஜனம் இல்லையே, ஒரு வாட்டி சொன்னாலே அது போரும். அப்படியானாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, தோஷமற்றவன் தான் அர்த்தம் அந்த மிருதம் அப்படின்னாக சம்சாரத்தை பத்தி சொல்றது, கர்ம விஷயத்தை சொல்றது. அது இல்லை,
அதனால அவன் தோஷமற்றவன். இப்படி ஒவ்வொரு பரியாயத்தினையும் அப்படி சொல்றதுனால அதுல அசத்வஜனாத் பிரத்யேகம் அசத்வஜனாத் ஒவ்வொரு பரியாயத்திலையும் அசத்வஜனாத் தோஷமற்ற தன்மை அமத சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு அபகத பிராப்தத்துவாதிகள் இருந்தாலும் அவனுக்கு தோஷங்கள்லாம் வரும். ஏன்னா கர்ம விஷயமான தேக சம்பந்தம் இருக்கிறதுனால. அதே பரமாத்மாவுக்கு அபகத பிராப்தத்துவாதிகள் இருந்தாலும் அவன் அந்தர்யாமியாக இருந்தாலும் தோஷமற்றவன் அங்க சொல்றது ஒவ்வொரு பரியாயத்திலும். அதனால இந்த கேள்வியே வராது. அதனால அவன் எப்பொழுதுமே ஹய பிரசனேகன் தான், கல்யாண ஏகத்தானம் தான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். பாருங்க, வேதாதி திசேது ந பிரத்யேகம் அத்வஜனாது யத ஜீவஸ்ய ஸ்வத அபஹத பிராப்தத்வாதி குணகஸ்யாத். சுவாபாவிகமாக ஜீவனுக்கு அபகத பிராப்தத்வாதிகள்லாம் இருக்கு. அது பிரஜாபதி வாக்கியத்துல பிரசித்தம், ஏ ஆத்மா அபகத பிராப்தான்னு இருக்கு. ஆனால் அப்படி இருக்கிறவனுக்கு கூட தேவாதி சரீர சம்பந்தித்தையா, தேவசரீரம், மனுஷரீரம், பக்ஷி சரீரம், இந்த மாதிரி சரீர சம்பந்தம் இருக்குது. அதனால அவஸ்தா பேதாத் பேதாத் அவஸ்தா பேதாத், ஒவ்வொரு சரீரத்திலையும் மாறி மாறி இருக்கான் இவன் ஜீவன். அந்த அவஸ்தா பேதம் நிலை பேதம் அது இருக்கிறதுனால உக்த தோஷ சம்பந்தித்வம் ஜாகரணம் சர்க்கத்த தோஷம், அந்த மாதிரி சொப்னம் அதுக்கு சர்க்கத்த தோஷம், இந்த மாதிரி உக்த தோட சம்பந்தித்வம் இந்த தோட சம்பந்தம் அவனுக்கு இருக்கு. ஏன் இவ்வாறே பரஸ்யாபி இந்த பரமாத்மாவு கூட எஸ்ய பிரதிவீ சரீரம் இது சரீர சம்பந்தித்துவ அவஸ்தா பேதார், அவனுக்கு கூட ஒவ்வொரு வஸ்துலையும் ஒவ்வொரு வஸ்துலையும் அவன் இழந்துள்ளிருக்கான். அதனால அவனுக்கு ஒவ்வொரு வஸ்துவும் சரீரமா இருக்கு. அதனால அந்தந்த சரீர நிலை அப்படின்னு அவனுக்கு வருது. அந்த அவஸ்தா பேதம் இருக்கிறதுனால சரீரம் சரீர சம்பந்தித்துவ அவஸ்தா பேதா தே தோஷாக சியு, அந்த தோஷங்கள் எல்லாம் இருக்குமே இது சே அப்படின்னு சொன்னாக்க கிடையாது. ஏன்னாக்க பிரத்யேகம் பிரதிபரியாயம், ஒவ்வொரு வஸ்துவையும் எம்பெருமான் அந்தர்யாமியாக எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்ற சமயத்துல அதத்வஜனாத் தோஷ அசம்பந்தித்துவ வச்சனாத், தோஷ சம்பந்தமற்றவனாகத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. தோஷ அசம்பந்தித்துவ வசனம் அத மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்பட்டிருக்கு. எங்க எஸ் பிரதிவி சரீரம் இத்தியாதி அந்த மாதிரி இடங்கள்ல எஸ்யா பிரதிவி எஸ் ஆத்மா எஸ் தமஹா எஸ் தேஜா அப்படிலாம் இருக்கு. அங்க ஏஷதே ஆத்மா அந்தரியாமி அமசா ஏஷா தே ஆத்மா, இவன் தான் உனக்கும் ஆத்மா உனக்கும் அந்தரியாமி, அவன் அமதா தோஷமற்றவன் இருக்குது. இது அந்தரியாமியோகி நிர்தோஷத்துவம் உச்சதே நிர்தோஷத்துவம் தோஷமற்ற தன்மை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது பரமாத்மாவுக்கு. ஆனால் ஜீவஸ்யது ஜீவனுக்கோவென்றால் பர அபித்யானாத் பர அபித்யானாத் பகவானுடைய சங்கல்பத்தினால தஸ்வரூபம் திரோஹித வித்யுக்தம் சந்தியாதிகரணம் வந்தது. அந்த சந்தியாதிகரணத்திலேயே பூர்வபக்ஷி ஆக்ஷேபித்தான், அவனுக்கு சக்தி சங்கல்பத்தம் இருக்கே ஜீவனுக்கு, அதனால ஜீவனே சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கிட்டமே அப்படின்னு ஆக்ஷேபித்தான். அதுக்கு பதில் பராபித்யானாத் திரோஹிதம் ததோஹியஸ்து பந்த விபரியம் சூத்திரகாரர் சாதிச்சார். பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அந்த சுரூபம் சத்தியங்கல்பத்துவம் அபகத பாபத்துவம் முதலானவைகள்லாம் திரோகிதமா இருக்கு மூடப்பட்டதா இருக்கு. ஆகையினால அவனிடத்திலிருந்துதான் பந்த விபரியம் சாதிச்சிருக்கார். ஆகையினால் பந்தம் மோட்சம் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையோ, அதை இங்க சாதிக்கிறார். ஜீவஸ்யதூ பர அபித்யானாத் பகவானுடைய சங்கல்பத்தினால
சப்தஸ்வரூபம் திரோஹிதம் இத்தியுக்தம், மூடப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல சொல்லப்பட்டதாச்சு முன்னாடியே, நாங்க சொல்லியிருக்கோம் சத்தியாதிகரணத்திலேயே. அத்த ஷரீர சம்பந்தித்வேபி பரஸ்யைதே நதோஷாஹ, சரீர சம்பந்தம் இருக்குது இவனுக்கு பகவானுக்கு, அது இருந்தா கூட பரஸ்ய அந்த பரமாத்மாவுக்கு ஏதே ந தோஷாஹ, உள்ள இருக்கிறதுனாலேயே தோஷங்கள் அப்படின்றது கிடையாது. இல்லையே நாங்க என்ன கேட்டோம், ஒரு ரத்தத்துல குதிக்கிறான் அந்த மாதிரி அழுக்கு தொட்டி இருக்கு, அழுக்கு ஜலம்லாம் சேர்ந்திருக்கு அதுல குதிக்கிறான், அப்ப அந்த தோஷம் வருமே, அதனால அவனுக்கு கூட இதெல்லாம் வந்துருமே, அவன் இஷ்டப்பட்டு குச்சான்னா தவறுதலா விழுந்துட்டாலும் சரி அப்ப இது வந்துருமே அப்படின்லாம் கேட்டமே அப்படின்னாக்க, அது கூட இங்க வந்து பாஷ்யத்துல சாதிச்சிருக்க, சாதிக்கும் பொழுது விஷ்ணு புராண ஸ்லோகங்கள சாதிக்கிறாரு. வஸ்வேகமேவ துக்காய சுகாய ஈர்ஷியாகமாயத்த கோபாயத்த எதா தஸ்மாத் வஸ்து வஸ்துவாத்மகம் குதஹ, ஒரு வஸ்து இருக்குனாக்க ஒரே வஸ்துதான், அது அன்னைக்கே சொன்னோம் அன்றியோ, ஒரே வஸ்து கோபத்தை உண்டு உண்டு பண்றது, சுகத்தை உண்டு பண்றது, துக்கத்தை உண்டு பண்றது, பொறாமையை உண்டு பண்றது, இப்படி எத்தனையோ நமக்கு உணர்ச்சிகளை உண்டு பண்ணிட்டே இருக்கு, ஒரே வஸ்துதான் மாறி மாறி என்ன பண்றது, அதனால இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த வஸ்து வஸ்துக்கு அந்த துக்கம் இருக்கு அந்த அந்த சுபாவம் இருக்குதா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா ஒரே வஸ்துக்கு இத்தனை சுபாவம் இருக்குமாண்ணா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா நரகமோ சொர்க்கமோ சுகமோ துக்கமோ அவைகள்லாம் தான் பாபம் புண்ணியம்னு சொல்றோம் அப்படின்னு அங்க ஸ்லோகம் இருக்கிறது. அதனால எந்த வஸ்துவுமே ஒரு சமயம் பிரீதியா இருக்கு, இன்னொரு சமயம் கோபத்துக்கு காரணமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது வந்து வஸ்து, ஒரு வஸ்து துக்கத்தோட கூடினது, இன்னொரு வஸ்து சுகத்தோட கூடினது. ஒரு வஸ்துவனால சுகம் வரும், ஒரு வஸ்துவனால துக்கம் வரும், ஒரு வஸ்துவனால கோபம் வரும் அப்படின்லாம் கிடையாது. வஸ்துவனுடைய சுபாவம் இல்லாது நம்மளுடைய கர்மாவனாலதான் அது மாதிரி தெரியறது. ஆகவே இது ரத்தம், இது அழுக்கு தண்ணி, இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்கும் நல்ல வாசனை அப்படின்றது எல்லாமே தப்பு. காரணம் என்ன, அது நம்மளுடைய கர்ம விஷயத்துல இருக்கிறதுனாலதான் ஒண்ணு தோஷமா இருக்கு, ஒண்ணு குணமா தெரியறது. ஆனா வஸ்துதாக பார்த்தோம்னாக்க எல்லாம் பகவான் இதுக்கோசரம் தான் சிருஷ்டிச்சிருக்கான், அது எல்லாமே லீலா விபூதி, லீலா விபூதியா இருக்கிறதுனால எதுவுமே தோஷமற்றது, அந்த வஸ்துக்களே தோஷமற்றது. வஸ்துக்களுக்கு அந்த சுரூபம் கிடையாது, எனக்கு பாவக்காய் பிடிக்காது, என் கிரகணியோ இன்னொன்னு எங்காவது பெரியவாள்லாம் சாப்பிட்டா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் பாவக்காய், ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த கசப்பு எனக்கு கசப்பு கசப்பா தெரியுது, அவளுக்கு கசப்பே அமிர்தமா இருக்குது அவளுக்கு, அது என்ன பண்ண முடியும், ஒவ்வொருத்தருடைய சுபாவம் அது, அது ஏன்னு நம்ம கர்மாவனாலன்னு சொல்றோம். பகவானுக்கு அப்படி இல்லாததுனால எந்த தோஷமும் இல்லை. ஆகவே அந்தர்யாமியா இருந்தான், அபகதாத்மாவா இருக்கான், இப்படி இருந்தாலும் அவனுக்கு தோஷம்ன்றது ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.